ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புது நெல்லு யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு கிலோ நெத்திலி மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ராக்கெட் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறோம். பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். அப்புறம் 20 சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். 4 பல் பூண்டு எடுத்துக்கணும், அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொழும்பு மிளகாய்த்தூள் சேர்த்து இதில் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 4 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இது கொஞ்ச நேரம் வத்தட்டும். இதில் நம்ம இப்போ ஒரு மீடியம் சைஸ் லெமன், அந்த அளவுக்கு நம்ம புளி எடுத்து கரைச்சி அதோட ஜூஸை நம்ம இதில் ஊற்றிக்கணும். எவ்வளோ மீன் குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்டர் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம நெத்திலி மீனை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பெரிய நெத்திலி மீனாக இந்த தடவை கிடச்சிச்சு. கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் இருக்கும் ஒரு சில நேரம். இது ஒரு 4 நிமிஷம் அளவு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வத்த விடலாம். ரொம்ப நேரம் இதை குக் பண்ண தேவையில்லை. இதில் நம்ம இதில் நான் 1/2 கப் தேங்காவை அரைச்சி எடுத்து ஊற்றிருக்கேன். இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் வீட்டில் இதை மாங்காய் ஆட் பண்ணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். மாங்காய் சீசன் இருந்த டயத்தில் இதை நாங்கள் மாங்காய் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பை பை ஃப்ரம் பிரியா.